உன் வாழ்க்கையில் தடுமாற்றமே வரலையான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? எங்களுக்கு வந்து தடுமாற்றத்தை மாறி வேறு யாருக்குமே வந்துருக்காது. அப்படி அவ்வளோ தடுமாற்றம் வந்துச்சு, அவ்வளோ தடுமாற்றம் வந்துச்சு. அப்புறம் ஏன் விழலை? விழ அவர் விடலை, அதனால விழல. ஆமென். எத்தனை பேர், எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க? ஏன் விழல? விழ அவர் விடல, அதனால விழல. இதுவரை விடாதவர் இனி விடுவாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? என் கரத்தை பிடித்து இருக்கிறவர் மகிமையில கொண்டு போய் சேர்க்க மட்டும் விட மாட்டான்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. உற்றுன கீரங்கி உரிமை பா, ஏ உன உரிமை பாராட்டுகிறவர் அவர், உற்று உனக்கு இறங்கி. ஆமென். நல்லவர், பெரியவர், அவரை சார்ந்திருங்கள். அவரை சார்ந்திருந்தா கவலைப்பட மாட்டீங்க. ஆமென். அவரே சார்ந்திருங்க, கவலைப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். எரேமியா 30வது அதிகாரம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பாரட்ட சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை உயர்த்தி ஹாலலூயா சத்தமாய் ஹாலலூயா. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய டைரியில் செவ்வாய்க்கிழமையே ஒரு மெடிடேஷன் கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை தியானித்து எழுதி வைத்திருந்தேன். ஆனால் நேற்று இரவு 12:30 அப்புறமா இதில் இருந்து பிரைஸ் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சிலரோடு இந்த வார்த்தையை பேசும்படி ரொம்ப புஷ் பண்ணார். உடனே அந்த வசனம் எங்கே இருக்குன்னு எடுத்து பார்த்தேன். உன்னை விசாரிப்பாரட்ட சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இவளை விசாரிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இவன் ஒரு வேதனைக்குள் இருந்தா விசாரிக்கிறதற்கு என்று யாருமே கிடையாது. என்னை விசாரிக்க யாருமே இல்லையேன்னு நேற்று ராத்திரி யாரெல்லாம் அழுதுட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் தட்டி எழுப்பி இந்த வசனத்தை இன்னைக்கு பேச வைக்கிறார்னா இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்களை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறா, உங்களை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறா, உங்களை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறா. ஆமென். விசாரிக்கிற கர்த்தர், விசாரிக்க யாருமே இல்லையே என்ற ஏக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? உன்னை விசாரிக்கிற கர்த்தர் இருக்கிறதுனால தான் அவருடைய செட்டையின் கீழே கிருபையாய் கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க. 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். உன் கவலையை அவர்கிட்ட கவலைப்படாமல் சொல்ல. ஆமென். இந்த 2 வசனத்தையும் சேர்த்து ஒரே லைனில் எழுதணும்னா, உன்னுடைய கவலைகளை அவரிடத்தில் கவலைப்படாமல் சொல்ல. கவலை நீங்கும். நான் அவர்கிட்ட சொன்ன இந்த காரியத்தை குறித்து இன்னைக்கு கவலைப்பட விடமாட்டாருங்கிற நம்பிக்கையோடு சொல்லு, நிச்சயத்தோடு சொல்லு. அவருக்கு என்ன செய்ய முடியும்? முச்செடிக்கு பதிலாய் தேவதார் விருட்சத்தை முளைப்பிக்க பண்ணி அவருக்கு மகிமையும் கனத்தையும் உருவாக்க முடியும். உன்னுடைய கவலைகளை அவரிடத்துல கவலைப்படாமல் சொல்லுங்க. கர்த்தரனை விசாரிக்க என்னிடத்தில் என்ன மேன்மை இருக்கிறது? உன்னிடத்தில் ஒரு மேன்மையும் இல்லை, அவரிடத்தில் அவ்வளோ பெரிய தயவு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சத்தமா ஆமென் சொல்லுங்க.
ரூத் போவாஸை பார்த்து சொன்னாள் அல்லவா, நீர் என்னை விசாரிக்க உம்முடைய கண்களில் எதினால் தயை கிடைத்தது? நீர் என்னை விசாரிக்க உம்முடைய கண்களில் எதினால் தயை கிடைத்தது? அவர் விசாரிப்பாரற்ற சியோன் என்று உலகம் உன்னை தள்ள காரணம், உனக்கு தயை செய்ய இந்த பூமியில் யாருமே கிடையாது. ஆனால் விசாரிக்க பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் இருக்க காரணம் அவர் உண்மையில் பாராட்டின தயை. ஹல்லேலூயா. ரூத் நேர வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து மாமியார்கிட்ட கேட்குறாங்க. மாமியார் விசாரிக்கிறாங்க, எங்கே போன, யார்கிட்ட போன, யாருடைய வயலெல்லாம் எல்லாம் சொல்லும்போது ரூத் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொன்னாங்க, போவாஸ் என்கிற ஒருவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது. எனக்கு இன்னும் புரியலை, ஏன் எனக்கு மட்டும் தயவு காட்ட காரணம் என்ன? எல்லாரும் கதிர் பொறுக்கிட்டு இருக்க எனக்கு மாத்திரம் இவ்வளோ பெரிய தயவு பாராட்ட காரணம் என்ன? அப்படின் சொல்லும்போது நெகோமி ரூத்தை பார்த்து சொல்கிறாங்க, அவர் நமக்கு மிகவும் நெருங்கின சுதந்திர வாழி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நமக்கு மிகவும் நெருங்கின சுதந்திரவாளி. நம்மை அக்கறையுள்ள, நம்மை ஆதரிக்கிற, 2:20 நம்மை ஆதரிக்கிற. ஆமென். யார் கண்ணில் தயவு கிடைக்கும், யார் விசாரிப்பார், யார் கண்ணில் தயவு கிடைக்குதோ அவங்க விசாரிப்பா. யார் கண்ணில் தயவு கிடைக்கும், யார் நம்மை ஆதரிக்கிறார்களோ அவர்கள் கண்களில். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை வேளையில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உலகம் தள்ளும்போது நீ அதை பார்க்காதே. கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பார். உன்னை ஆதரிக்கிறவர் உன்னை விசாரிக்கிறார். ஆமேன் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. என்னை ஆதரிக்கிறவர் என்னை விசாரிக்கிறார். மனுஷங்க விசாரிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கலங்காதீங்க. மனுஷங்க விசாரிக்கிறது ஆண்டவர் விசாரிக்கிறதுக்குள்ள வித்தியாசம் என்ன? ஆண்டவர் விசாரிக்கும் போது ஆரோக்கியம் வரும், காயம் மாறும். மனுஷன் விசாரிக்கும் போது ஆரோக்கியம் போகும், காயம் வரும். பல நேரத்தில் பலர் விசாரிக்க வரேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, எரியிற தீல அப்படி 1 லிட்டர் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. சிலர் அப்படி ஜெபத்தி சொல்லதெல்லாம் சொல்லிட்டு ஜெபத்தியம் பண்ணிட்டு போயிடுவாங்க. மனுஷன் விசாரிக்கிறது பல நேரத்தில் நமக்கு காயத்தையும் வேதனையும் உண்டாக்கும். யோபுவை 4 பேர் விசாரிக்க வந்தாங்க. தூரத்திலிருந்து வரும்போதே யோபுவின் நிலைமையை பார்த்து ஓன்னு அழுதாங்க. ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும், உள்ள என்ட்ராகும் போது சூப்பராக தான் இருக்கும். அழுதுட்டு பக்கத்தில் வந்து கொஞ்ச நாள் பேசவே இல்லையா, அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. யோபு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பல நேரத்தில் பலர் பாருங்க அழுது முடிச்சிருப்பாங்க. சிலர் உள்ளே போய் திருப்பி அளவு வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட கிருபை பெற்ற யாராவது இருக்கிறீங்களா? சிலர் வேதனை நினச்சி அழுது முடிச்சிருப்பாங்க. எல்லாம் முடிச்சு ஓகேன்னு இருக்கும்போது சிலர் உள்ளே வரும்போது வந்து திருப்பி திருப்பி நோண்டி நோண்டி கிளறி கிளறி அளவைப்பாங்க. அவ்வளோதான், திருப்பி வாயை திறந்து பேச துவங்கினாங்க. யோபு சொல்கிறான், ஏ என் துக்கம் அதிகரிக்கிறதுப்பா, என் துக்கம் அதிகரிக்கிறது. மனுஷனை விசாரிக்கும் போது என் துக்கம் அதிகரிக்கிறது. ஒவ்வொருத்தர பேச 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 என் துக்கம் அதிகரிக்கிறது, என் துக்கம் அதிகரிக்கிறது. ஆனா பரத்திலிருந்து ஒருவர் விசாரிக்கிறார். ஆமென். அவர் சொல்லுகிறார், என் ஜனத்தின் சஞ்சலம் நீங்க நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். சஞ்சலம் நீங்க. ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை சட்டி வஞ்சனையாய் பேசுகிறான். உள்ளத்தில் அக்கிரமத்தை வச்சுட்டு என்ன ஆச்சு, என் நியூஸ் எல்லாம் சேகரிக்கிறான். எதனால இப்படி ஆச்சு, ஏன் இவனுக்கு இந்த பிரச்சனை, இந்த டீடைல் எல்லாம் சேகரித்துட்டு வெளியே போய் தூற்றி திரிகிறான்.
மனிதன் வந்து விசாரிக்கிறதுனால வருகிற விளைவுகள். ஐயோ என்னை விசாரிக்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்காதீங்க. சிலர் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் தடை பண்ணி வைத்திருக்கிறதை நீ இந்த பகல் வேளையில அறிந்து கொள். சிலர் வந்து உன்னை விசாரிக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கல. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு, நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. உற்று நக்கீரங்கி ஊரே வைத்தாட்டும் முற்றும் கிருபையினா. கரங்களை உயர்த்தி பாடுங்க. ஆமென். உற்று நக்கீரங்கி ஊரே வைத்தாட்டும் முற்றும் கிருபையினா. நன்றி சொல்லுங்க. ஆச்சுமாமே ஆச்சுமாமே. இவங்க கூட என்னை விசாரிக்கலையே, அதுதான் நம்முடைய மிகப்பெரிய கவலையா இருக்கு. இவங்க கூட அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை விசாரிக்கிற கர்த்தர் இருக்கிறார். சிலரை விசாரிக்க ஆண்டவர் அலோவ் பண்ணல, அவங்க வந்து விசாரிக்கவில்லை. உன்னிலமை அறிந்தவர். பாரங்களின் மீதே ஏறிடும்போ சாரமில்லை சொல்லிடுந்தோ. பாரங்களின் மீதே ஏறிடும்போ சாரமில்லை. கரங்களை உயர்த்தி பாரிடச்சில் ஞானநாதனல்ல பாரின்ற நாயகன் சொந்தமல்லோ. பாரிடத்தில் ஞானநாதனல்ல பாரின்ற ஜீவித யாத்திரையில் துணையே என்னாளுமே என் பாதையில் என் ஆத்மநாயகன் கூட உண்டு. என்னாளுமே குளோரா துணா தரே மாமா கரலரா துணரா ஆண்டவர் விசாரிக்கும் போது என்ன நம்மகிட்ட இல்லையோ அதை நம்மகிட்ட தருவார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பேதுரு யோவான் யாக்கோபு திருப்பி மீன்பிடிக்க போகும்போது அவர் வந்தா ஒண்ணுமே அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ கேட்குறா, பிள்ளைகளே புசிக்கிறது ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு கேட்குறார். விசாரிக்கிறார். விசாரிக்கிறது உன்னிடத்திலிருந்து அவர் சிலவற்றை வாங்குவதற்காக அல்ல, உன்னிடத்தில் எது இல்லையோ அதை உனக்கு தரும்படியாக. மனுஷன் வந்து விசாரிக்கிறது அவனுடைய தேவைகளை நம்மிடத்திலிருந்து வாங்குவதற்காக. கர்த்தர் விசாரிக்கிறது நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பதற்காக. ருசித்தவர்கள் ருசித்தவர்கள் ருசித்தவர்கள். ஓ ரா பாக்கா பா. Amen, 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 amen. என்னை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் விசாரிக்கிற அந்த நல்ல அனுபவத்தை பேசிட்டே இருக்கலாம். ஆமென். ஏதாவது இருக்கிறா புசிக்கிறதுக்கு? இல்லை, ஒன்றும் இல்லையா? அப்போ நீ இரு, எனக்கு நீ தேவையில்லை சொல்லலை. உலகம் வந்து விசாரிக்க, ஏதாவது இருக்கா இல்லையா? சரி ஓகே, உடனே முகம் மாறும். ஆமாம், பாருங்கள், சிலர் நம்மக்கிட்ட வந்து உதவி கேட்கும்போது நமக்கு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்டையும் இல்லையா அப்படி சொல்லிட்டு யாராவது பரிதாபப்பட்டிருக்காங்களா? இல்லை, உடனே இருக்கிறவங்கள தேடி போவாங்க. ஆமாம், இருக்கிறவங்கள தேடி உலகம் விசாரிக்கும் போது இல்லாதவனை தேடி பரலோக தகப்பன் விசாரிக்கிறார். காரணம், அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்கிறவர்.